நமஸ்தே. பெரிய பாஷர் அஹூதாய நமஹா அப்படின்னு முருகனை நம்ம கூப்பிடக்கூடிய ஒரு நாமா, அதாவது வேண்டி கொண்டதனால் ஒரு அவதாரமாக வந்தவன் அப்படின்னு சொல்லி அதே விஷயத்த பெரியவாளுக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டுருக்கோம். பெரியவாளே குறும்பாக ராகணபதி அண்ணாக்கிட்ட நான் வேண்டிண்டாக்கும் பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குனுடைய சஸ்பென்ஸை ஒரு லேட்டர் பாயிண்ட்ல பிரேக் பண்ணாங்கிறத பார்த்தோம். அந்த விஷயத்தான் இப்போ பார்க்கறதுக்கு இருக்கோம். தன்னுடைய பூர்வாசிரம அண்ணாவான கணபதி சாஸ்திரிகளை பற்றி இந்த ரா கணபதி அண்ணா கிட்ட பெரியவா ஒரு இடத்துல சொல்லின்னு வரா. அப்போ சொல்லும் பொழுது இந்த விஷயத்துக்கான ஆன்சர் கிடைக்கிறது. பெரியவா சொல்கிறா, எனக்கும் அண்ணாவுக்கும் கிட்டத்தட்ட 9 வயசு வித்தியாசம். முதல்ல அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தை பிறந்தா விட்டு ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லையேன்னு அதுக்கப்புறம் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா. எங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி கிட்ட நேர்ந்துண்டு பூஜைகள்லாம் பண்ணி அவருடைய வரப்பிரசாதமாக ஒரு குழந்தை கிடச்சிது அப்படிங்கிறதுனால சுவாமிநாதன்னே தான் பேரை வச்சா அப்படின்னு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. எதுக்காக இன்னொரு குழந்தை வேணும்னு அவள் பிரார்த்தனை பண்ணா அப்படிங்கிறதையும் பெரியவா சொல்கிறா. அந்த காலத்தில் இருந்த பிலீஃப் என்னென்னா, ஒரு பிள்ளையும் பிள்ளை அல்ல அப்படின்னு ஒரு பழமொழி இருந்தது. தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவா. அது மாதிரி ஆற்றுல ஒரே ஒரு புத்திரன் இருந்தாக்கா இந்த புத்திரனுக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் சம்பவிக்கலாம். அதனால் கூட இன்னொரு புத்திரன் இருந்தால் தான் பித்ரார்ஜிதமாக வந்த விஷயங்கள்லாம் ரெகுலராக கண்டினியூ பண்ணி தடைபடாமல் போக முடியும். அதுக்காக குறைஞ்சபட்சம் இன்னொரு குழந்தை இருக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் நினச்சிட்டு இருந்தா. அதுக்காக இன்னொரு பிள்ளை வேணும்னு அவள் தவம் இருந்தா அப்படிங்கிறா. நேரத்தில் பெரியவாளே சொல்கிறா, எதுக்காக இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னா, பித்ரார்ஜிதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்கள்லாம் இருக்கே, வயல், வரப்பு, நீச்சை, கொஞ்சம் தனம், தானியம்லாம் சொல்கிறோமே, அது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு தான் பிள்ளை வேணும்னு இப்போ நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பித்ரார்ஜிதமாக சேர்த்துன்னு வந்த வேத சாஸ்திரங்கள், கலாச்சார விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் கேரி பண்ணிட்டு போனோம். அதோட முக்கியமாக பித்ருக்கடன்கள்னு இருக்கே, அது எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு ஒரு சந்ததி, ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக குறைஞ்சபட்சமாக இந்த ஒரு புத்திரன், அவனுக்கு பேக்கப்பாக இன்னொரு புத்திரன் கூட இருக்கணும்னு அந்த காலத்தில் வச்சுட்டு இருந்தா. அது மாதிரி இன்னொரு புத்திரன் வேணும்னு வா பிரார்த்தனையாக இருந்துட்டு பிறந்தவனாக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கிளாரிஃபிகேஷன் அங்கே வருது. இப்படி குறும்பாக பெரியவா சொல்லி ஒரு விஷயத்த நமக்கு அதுலேருந்து உணர்த்திருக்கா. இப்படி வேண்டி கொண்டு அழைத்த போது வருவான்னு சொல்கிறோமே சுவாமியை, அது மாதிரி இங்கே அழைத்த போது தான் இந்த சுவாமி இங்கே வந்திருக்கார். இவருடைய லட்சியம் முழுக்க அப்படியே இந்த வேதங்களை ரட்சித்து அந்த ஃபேமிலிக்கு மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதில்ல, லோகம் முழுக்க எல்லாத்துக்கும் இந்த வேத சாஸ்திரங்கள் காணாமல் போயிட்டு இருந்த எத்தனையோ சாக்கைகளை மறுபடி உயிர்ப்பிச்சு கொண்டு வந்து கொடுத்தது சாட்சாத் நம்ம பெரியவா. அப்படி பெரியவாளை பார்க்கும்பொழுது இந்த பாலசுவாமிநாதனாக இப்பேற்பட்ட ஒரு ஞான பண்டிதராக திகழ்ந்தாருங்கிறத பார்த்தோம். இன்னொரு விஷயமும் ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. முருகனை பற்றி சொல்லும் பொழுது அழகான இந்த ஒரு கதை நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஔவை பாட்டிக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு அந்த பாட்டியோட ஒரு லீலை பண்ணான் இந்த குழந்தை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது ஒரு நல்ல புத்தியை கொடுக்கறதுக்காக ஒரு லீலை பண்ணான்னு. அதே மாதிரி இந்த சுவாமிநாதன் இன்னொரு பாட்டியோட லீலை பண்ணியிருக்கார் குழந்தையாக இருக்கும்பொழுதே. இந்த பாட்டி அவை பாட்டி இல்லை, முறுக்கு பாட்டி. இந்த பாட்டி பற்றினே சுவையான ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதை இன்னொரு சம்பவம், அப்புறம் இன்னொரு நாளில் பார்க்கலாம். ஆனால் இதே மாதிரி இந்த பாட்டிக்கும் ஒரு நல்ல புத்தி கொடுக்கறதாக இந்த சுவாமிநாதன் ஒன்று பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி பல சிமிலாரிட்டிஸ் நம்ம நோட் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இந்த சுவாமிநாதன்கிற பருவம் முடிஞ்சு இவர் அடுத்தது சங்கரராக, சந்திரசேகரராக ஒரு அவதாரம், அதாவது சந்யாசாஸ்திரமத்துக்கு போகும் பொழுது இவருக்கு குருன்னு யார் நடுவில் இருந்தா, யார் டைரெக்டாக இவருக்கு தீட்சை கொடுத்தா அப்படிங்கிற க்வெஸ்சன் பார்த்தோம்னா, இவருக்கு நேரடியாக நின்று ஒரு குரு இவருக்கு தீட்சை கொடுத்ததாக அமையலை அந்த சூழ்நிலை. அப்போது அந்த சூழ்நிலையும் எதற்காக கற்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், இவரே தான் ஞான குரு, இவருக்கு தனியாக இன்னொரு குரு அந்த இடத்துல தேவையில்லை அப்படிங்கிறதையும் உணர்த்துவதாக ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது முருகனை சொல்லும்பொழுது ஞான குருன்னு சொல்கிறோம். அவரே யாருடைய ஸ்வரூபம், சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்வரூபம். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக வந்ததுன்னு சொன்னாக்கா, இங்கே பெரியவாளை பார்க்குறோம், சுவாமிநாதன் பிளஸ் சந்திரசேகரன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த டிரான்சிஷன் பீரியடில் வரக்கூடிய அந்த சந்யாச ஸ்வீகாரம், இவர் முழுக்க முழுக்க அந்த ஞானஸ்வரூபம், இவரே தான் ஞான குருங்கிறத தெரிவிக்கிறதாகவும் ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட பெரியவா பண்ணாத அனுகிரகங்கள் கிடையாது, பெரியவா பண்ணாத அதிசயங்கள் கிடையாது. ஆனால் எல்லாமே அந்த பரமாத்மாவினுடைய லீலை, காமாட்சியினுடைய கடாட்சம், இப்படியே தான் பெரியவா நடத்தி நின்றுருக்கா. தான் ஒரு பரபிரம்ம ஸ்வரூபங்கிறத மறைச்சு நமக்கு திரோதானம் பண்ணிட்டு இருந்தா, திரோதானத்தோட அனுகிரகத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லலாம். இப்படி பெரியவாளுடைய அனுகிரகத்தினால வடக்கில் உத்தர சுவாமி மலை அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் உருவாச்சு. அந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு சரித்திரத்தை ஸ்தலபுராணமாக அவள்லாம் அந்த கோயிலில் அவள் வெளியிட்டிருக்கா.
தலபுராணம்னு சொன்னாலே ரொம்ப பழைய வருஷத்துக்கு முந்தின ஒரு புஸ்தகம், இல்லாத விஷயங்கள்லாம் சேர்த்து இட்டுக்கிட்டு எழுதினா இப்படின்லாம் பல பேர் சொல்லி உட்காண்டிருக்காளோ இல்லையா? அப்படி கிடையாது. வாஸ்தவத்தில் நடந்த விஷயங்களை தான் ஸ்தலபுராணங்களில் எழுதியிருக்கான்னு பிரிவாக கிளாரிஃபை பண்ணியிருக்கா பல இடங்களில். இந்த ஸ்தலபுராணம் வெரி ரீசண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து 1973 கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலபுராணத்துலேயும் எத்தனை ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பெரியவா முருகன் பிளஸ் சங்கரர் அப்படின்னு ரெண்டும் சேர்ந்த ஒரே பரபிரம்ம ஸ்வரூபங்கிறது தெரியும். அங்கே உத்தர சுவாமி வலையில் ஒரு சுவாமியை கொண்டு உட்கார வச்சிருக்காளே, அந்த சுவாமியும் சாக்ஷாத் இதையே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதாக இருக்கார் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்தலபுராணத்தில் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக உள்ளுக்குள்ளே எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் மிராக்கிள்ஸ் கிடையாது, அற்புதங்கள் தான். ஆனால் என்னவோ சுவாமி அப்படியே நடத்தின்றாருங்கிற மாதிரி பெரியவா எப்படி நடத்தின் போயிருக்காங்கிறத தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் காரியமாக அந்த கோயில் எப்படி அமைஞ்சுது அப்படின்னு அதனுடைய பேக்ரவுண்டு பார்க்குறோம். 1944 டெல்லியில், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி டெல்லியில் இருந்த சில பக்தர்கள், இங்கேருந்து போன தமிழ் பக்தர்கள் சில பேர் ரமண மகர்ஷி கொடுத்ததாக ஒரு முருகனுடைய விக்கிரகத்தை வச்சுட்டு, சின்ன விக்கிரகத்தை வச்சுட்டு அவ மனசார ஒரு பக்தியோடு அவ கும்பிட்டு இருந்தாலும், அப்புறம் மெதுவாக அது கொஞ்சம் பெருசாச்சு. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அந்த முருகனுக்கு நம்ம கந்தசஷ்டி விழாலாம் வைபவமாக பண்ணணும்னு 1950 கொஞ்சம் பெருசாக இருக்கு. 55 புனாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் வந்து இன்னும் பெருசாக அதை செய்யணும், நம்ம முருகனுக்கு நல்ல ஒரு பஞ்சலோகத்தினாலான விக்கிரகங்கள்லாம் பண்ணி இந்த உற்சவங்கள்லாம் பெருசாக கொண்டாடணும், அதுக்கு உண்டான செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், என்ன பண்ணணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு வாலண்டியர் பண்ணியிருக்கார். இதுக்கு நடுவில் சண்முகானந்த சங்கீத சபான்னு சொல்லி டெல்லியில் அவ ஒரு சபா ஃபார்ம் ஆகி இவெல்லாம் சேர்ந்து முருகனுடைய வைபவத்தை நல்லா செய்யணும்னு டெல்லியில் ஒரு மாதிரி சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இது 1955 அப்படியே போயின்ட்டுருக்கு. 1961 டெல்லியில் சரோஜினி நகர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் ஒன்று நடக்கிறது. இப்போ இது வரைக்கும் இந்த முருகனுடைய பக்தர்கள் இருக்காளே, இவா எங்கே வந்து முருகனுக்கு கோயில் கட்டுறது அப்படின்னு சொல்லி இவா யோசிச்சுட்டே ஒரு இடமாக தேடிண்டே வந்துட்டுருக்கா. டெல்லியில் இவா ஐடென்டிஃபை பண்ணலான்னு மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஒரு இடம் வந்து ஒரு சின்ன ஒரு மவுண்டு, ஒரு சின்ன குன்றுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு குன்றாக ஒரு இடத்த இவா பார்த்து வச்சுருக்கா. நல்ல காட்டுப்பகுதி, ராமகிருஷ்ணாபுரம்னு சொல்லக்கூடியதான ஒரு ஏரியா, இப்போ பெரிய டெவலப்டு ஏரியாவாக இருக்குது. இந்த க்ஷேத்திரம் அந்த இடத்துல தான் வந்தால் நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காட்டுப்பகுதியாக இருக்கும் பொழுது அந்த சின்ன குன்றை இவா பார்த்து மனசால் சில பேர் கற்பனையில் வச்சுட்டு இருக்கா, இங்கே வந்தால் நன்னா இருக்குமே. ஏன்னா முருகனை என்ன சொல்கிறோம், குன்று தோறாடும் குமரன் சொல்கிறோம், அவனுக்கு பெருசாக இங்கே சொல்லிக்கிற மாதிரி க்ஷேத்திரங்கள் இல்லை டெல்லியில், இங்கே ஒன்று செஞ்சால் நன்னா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவள் ஆசைப்பட்டு அந்த இடத்த மனசில் வச்சுட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் தான் இந்த விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது 1961. இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்த பல பக்தர்களில் ஒருத்தருக்கு அன்னைக்கு ராத்திரி கனவுல ஒரு நிகழ்ச்சி கனவுல தெரியறது. அது என்னென்னா, இவர் வந்து இந்த பக்தர்களில் சேர்த்தி இல்லை, இந்த இடத்த பார்த்து வச்சுருக்கிறவர்களில் இவர் கனவுல ஒரு விஷயம் வருது. இவர் அப்படி போயின்ட்டுருக்காராம், வயசான ஒருத்தர் வரார், ஒரு விருத்தரான ஒருத்தர் வந்து என்னோடய இடத்துக்கு கொஞ்சம் ஐசின் போய் விடுறேளா அப்படின்னு கேட்குறார். இந்த மனுஷர் அவர் அப்படியே கையை பிடிச்சி மெதுவாக கூட்டின்னு போகிறார். கூட்டின் போய் ஒரு இடம் கிட்ட போன உடனே, அதோ அங்கே தெரியறதே அந்த குன்று தான் என்னோடய இடம், நான் போய்க்கிறேன் இதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் அப்படியே மெதுவாக நடந்து போக ஆரம்பிக்கிறார். அந்த குன்றுங்கிட்ட அவர் நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போய்டுறார். அப்படி அந்த இடத்துல மாயமாக மறைஞ்சு போய்டுறார். கனவுலேருந்து இவர் எழுந்துட்டார் இந்த டிவோட்டி, என்ன இது புதுசாக ஏதோ காமிக்கிறாரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய மற்ற தமிழ் டிவோட்டிஸ் எல்லார்ட்டையும் பேசணும்னு இந்த விஷயத்த சொல்லின்னு போகிறா. அப்போ தான் தெரியறது, இவா ஏற்கனவே இந்த ஒரு குன்றை பார்த்து வச்சுருக்காளே, இதே குன்று தான் அவர் மனசில் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் ரெண்டு விஷயத்தையும் இப்போ கனெக்ட் பண்ணி இவா தெரிஞ்சுக்கிறா. இதுதான் அது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. 1961 இப்போ முதல்ல இந்த ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி தெரிஞ்சின்ற உடனே இந்த இடம்தான் முருகன் அனுகிரகம் பண்ணியிருக்காரோ, இந்த இடத்துல நம்ம கோயில் கட்டினா தேவலாமோன்னு இவா மனசில் ஒரு விஷயம் வந்த உடனே நேராக அங்கேருந்து டெல்லியிலேருந்து இந்த டீம் எங்கே போகிறதுனாக்கா, சாக்ஷாத் சுவாமிநாதரையே நேரில் பார்த்து கேட்டுட்டா தேவலான்னு நம்ம விரிவாகிட்ட வருது. அப்போது அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த குன்று எப்படிப்பட்ட ஃபார்மேஷனில் இருக்குங்கிறத எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு விரிவாகிட்ட கொண்டு வந்து பிளானை சமர்ப்பணம் பண்ணுறா. இந்த இடத்துல ஒன்று பண்ணலாமான்னு எங்களுக்கெல்லாம் தோன்றுறது, பெரியவா உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு. பெரியவா எல்லாத்தையும் பார்த்துட்டு நன்னா பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பெரியவாளுடைய பெனடிக்ஷன், பெரியவாளுடைய கிரேஸ் அங்கே கொடுக்குறா. அதிலிருந்து ஆரம்பித்தது தான் இந்த உத்தர சுவாமி மலைன்னு இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய க்ஷேத்திரம்.
எப்படியெல்லாம் அந்த க்ஷேத்திரம் அதுக்கப்புறம் வளர்ந்ததுன்னு சொல்கிறத ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும் அப்படின்னு ஸ்தலபுராணத்தில் டீட்டெயில் பண்ண ஆரம்பிக்கிறாள். முதல் விஷயம், இப்படி பெரிய அனுகிரகம் வாங்கிட்டு இவள் கவர்மெண்ட்டுக்கிட்ட போகிறா, இந்த இடத்த வாங்கணும், நான் அந்த குன்று வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ரூவல் வாங்கணுமே அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கிட்ட போன உடனே அவள் முதல்ல ரெக்கார்டெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாள். அப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டெப்டி டைரக்டராக ஒருத்தர் தீட்சித்தர் ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த இடத்த அனலைஸ் பண்ணி மேப்பெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல ஆர்பின்னு மார்க் பண்ணியிருக்கு. ஆர்பின்னா ரிலீஜியஸ் பிளேஸ் அப்படின்னு முன்னாடியே இருந்திருக்குன்னு மார்க் ஆகிருக்கு. அதனால் இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட்டில் ரெக்வஸ்ட்டை போடுவோம் அப்படின்னு எடுத்துன்னு போயிருக்கா. அது அந்த விஷயத்துக்கூட இன்னொரு கதை வேறு கனெக்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல ரெஸ்ட் ஹவுஸ் கட்டணும்னு சொல்லி சூரஜ் மல்லுன்னு ஒரு ஆசாமி முன்னாடி நினச்சிருந்தாராம். அந்த இடத்த வாங்கி கட்டிடலான்னு அவர் நினச்ச உடனே அவருடைய அப்பாவுடைய கனவில் இந்த இடத்துல ஒரு சிவக்ஷேத்திரம் இருந்திருக்கு, இங்கெல்லாம் வந்து நீ இதை கட்டாத அப்படின்னு சொல்லி அவர் கனவில் அன்றைக்கி ராத்திரியே வந்து தான் உடனே ட்ராப் பண்ணிவிடுப்பான்ட்டாராம். இப்படி ஏற்கனவே சிவக்ஷேத்திரம் இருந்ததாக சொல்லக்கூடிய ஒரு இடம், ஆர்பின்னு வேற இந்த மேப்பில் மார்க்காக இருக்கிற இடம்னு சொல்லி இதை எடுத்துன்னு போய் கவர்மெண்ட்டில் ரெக்வஸ்ட்டு போடுறா. ஏற்கனவே தான் பெரிய அனுகிரகம் வந்தாச்சு, அப்புறம் என்ன வழியில் நிற்க போகிறது? அதனால் கவர்மெண்ட்லேருந்து சாங்ஷன் வந்தாச்சு, நீங்கள் ஒரு சொசைட்டியாக ஃபார்ம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர்ட் சொசைட்டி வச்சுட்டு தனியாக ஒரு சபா ஃபார்ம் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிங்கன்னு சொல்லி அங்கேருந்து அப்ரூவல் வந்தாச்சு. இது மெதுவாக அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரோக்ரஸ் ஆகுது. பெரியவா அனுகிரகம் அந்த முதல்ல போட்ட பிள்ளையார் சொல்லி, பிள்ளையார் தான் வந்து கூட வந்து வழி காமிக்கிறார். பிள்ளையார் கும்பாபிஷேகத்திலேருந்து இந்த கதை நடக்கிறது. சுவாமிநாதருடைய அனுகிரகம் கிடச்சாச்சு, இந்த இடத்த வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது இதை எப்படி எங்கேருந்து இதுக்கான சிலைகள்லாம் கொண்டு வர்றது, எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அடுத்தது இந்த ஒரு நினைப்போடையே இந்த சபா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த சபையினுடைய பிரசிடெண்ட்டாக ரிஜிஸ்டர்ட் சொசைட்டியாக அப்போ யார் வரான்னாக்கா, நம்ம ஜனாதிபதியாக இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு பிரசிடெண்ட்டாக இந்த பொசிஷனுக்குள்ளே வர்றார். அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் இந்த ரூட் எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள், ஆச்சரியமான சம்பவங்கள்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். பெரியவாசன்.